ஏய்த்தவன் முதுகை எரிமலை பொசுக்கும், வாட்டிய வறுமை மண்ணோடு மாயும், வறண்ட நிலங்களில் வான்மழை பொழியும் என்று எப்போது? நீ போராட முடிவெடுத்த அன்று, புரட்சியை நேசித்த நாளில், தனி உடைமையை தகர்க்க பொது உடைமை போர்வாளாய் நீ கிளம்பும் பொழுதில். பணிந்து போக மாட்டோம், எவனுக்கும் பயந்து வாழ மாட்டோம், தலித்து என்று சொல்வோம், எவனுக்கும் தலை வணங்க மாட்டோம். எல்லாமே அம்பேத்கர் பெரியார், எம்சி ராசா, ரெட்டமலை சீனிவாசன், காரல் மார்க்ஸ், லெலின், இப்படி பகுத்தறிவு உள்ள தலைவர்களை பற்றி தான் அதிகமாக பாட்டெல்லாம் எழுதுவாங்க. இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் அந்த நாங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். மறந்து மக்களுக்காக நிற்கிற பாட்டுக்கு எப்படி நிற்பாங்களோ, ஒரு வீரர் போல தான் நாங்கள் நிற்போம். அப்போ யாரெல்லாம் யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எந்த ஒரு நிலையிலும் சரி, நேர்மையை வந்து எதுக்காகவும் சரி விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் என்னை வளர்த்தாரு. நானும் இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்கேன். அவர் ஹானஸ்ட்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவார், நேர்மைன்னா எங்கிட்ட யூஸ் பண்ண மாட்டார் மேக்ஸிமம். இப்போ அவர் பாட்டுக்கு உட்காந்து எந்த நேரமும் யோசிக்கினே தான் இருப்பார். அந்த வாய் எந்த நேரமும் ஆசை போட்டுக்கினே தான் இருக்கும். தானாகவே ஏதோ ஒரு வரி தானாக யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், அந்த வரி வந்துச்சுன்னா உடனே வந்து பேரில் எழுதிடுவார். அதுக்கு அடுத்து என்ன வருதோ அதை அப்படியே எழுதுவார். அப்புறம் இடையில அந்த கேப்பு வர்றத அப்புறம் யோசித்து வந்து குளிக்கும்போது தானாகவே உள்ள பாத்ரூமில் குளிச்சானா கூட பாடிக்கின்னு தான் குளிப்பார். அது மாதிரி அந்த பாடல்கள்லேயும் அந்த படித்தது பூரா அவர் நிம்மதியாக தூங்கி கூட இருக்க மாட்டார். ஏன்னா இப்படி செய்யணும், இப்படி இருக்கிறாங்களே, இப்படி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இதே சிந்தனையோட தான் அவங்க இருந்து அவங்க வாழ்க்கையே இதில் தான் போயிட்டு இருக்கு. அவர் வீட்டை பற்றி கூட அவர் நினைக்கல. அப்பாவோட புக்ஸ் தான் அப்பாவுக்கு சொத்து. நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வேறு எதுவுமே இருக்காது, புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். நூக் அண்ட் கார்னர் புக்ஸ் தான். அங்கே வந்து தான் அந்த புத்தகம் ஃபுல்லாக மழையில் நடந்ததில் தான் பாதி அவர் மனசு உடஞ்சிட்டார். ஃபுல்லாக அவருடைய அன்றாட வேலைகளில் முக்கியமான வேலை எழுதுறது, இன்னொன்று கிழிக்கிறது. எழுதுறது கிழிக்கிறது, எழுதுறது கிழிக்கிறது, இது தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒரு 16ஆம் தேதி இறக்குறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த 40 வருஷம் புக்ஸில் எது எதுலாம் தேவையில்லாத கண்டென்ட்டோ அதெல்லாம் கிழிக்கிறாரு. கிழித்த கண்டென்ட் இன்னமும் எங்கள் வீட்டில் இருக்குது. அவர் டஸ்ட்பின் ஃபுல்லாக கிழிச்சு வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் அதான் அதோட அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதில் பார்க்கும்போது கிடைக்குது. அம்பேத்கருடைய கருத்துக்கள் விடிந்து போடுறது, கருத்துக்களை படிக்க வேண்டும், கருத்துக்களை பாடல்களாக்க வேண்டும். உழைக்கும் பெண்கள் நடத்துகின்ற மாநாடு, நம் உரிமை காக்க தெருவில் வந்து போராடு, போராடு போராடுன்னு அங்கே இருந்த மக்களை பூரா கையை தூக்க வச்சு போராடு போராடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களே மிரண்டுடுவாங்க. அப்படியெல்லாம் அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்தது ஐயா எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு. நான் கூட சொல்லுவேன், எந்த நேரமும் யோசிச்சுக்கினே இருக்கிறீங்க, என்றைக்கு நீங்கள் வந்து கண்ணை மூடுறீங்களோ அன்றைக்கி தான் அந்த இது வந்து பேனாவும் பேப்பரும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த ஒரு மாதமாக தான் அந்த இதுக்கு வேலையே கிடையாது, அவர் எழுதின பேனாக தான் அது எல்லாமே. ஸோ இளையராஜாவோட நீங்கள் அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ஒரு ஃபேனோ இல்லை ஒரு விதமான பற்றோ எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இளையராஜா பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன், கடைசியாக அது நடக்கலை. ஒரு கால் நாங்கள் அவரை நெருக்கி இருந்தோம்னா ஒரு கால் வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்குமே எனக்கு தெரியல. நாங்கள் அவளுக்கு எந்த நெருக்கடியும் கொடுத்தது கிடையாது. ஒரு பாட்டு ஓடுது, திடீர்னு அப்பா ஞாபகம் வருது. நான் அப்பாவுக்காக வந்து ஃபீல் பண்ணுறதா இல்லை இந்த பாட்டுக்காக சந்தோஷப்படுத்துறதா? ஸோ அப்படின்ற ஒரு அன்பேலன்ஸ்டு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. கலைக்குழு வந்து நாங்கள் தொடர்ந்து எடுத்து போகிறது தான் திட்டமாக வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா ஐயாவுடைய அறிவு வந்து அவங்களோட நின்றுடக்கூடாது. பாட்டு கலை வளர்ச்சி ஒரு வலுவான ஆயுதம், இயக்குவர்கள் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம், அதை அடித்து நொறுக்குவது தலித்து குணம். அடங்கி வாழ்வது அடிமைத்தனம், அதை அடித்து நொறுக்குவது தலித்து குணம்.